பெண்கள் ஒடுக்கப்படுவதற்கு சொத்தும் ஒரு முக்கியமான காரணம். பெண்ணை இன்னொருவருக்கு கட்டி கொடுக்கிறோம், பாருங்க அது வந்து மேரேஜ், ஆங்கிலத்தில் மேரேஜ், தமிழில் வந்து கட்டி கொடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அவன்கிட்ட போய் கட்டி போட்டு வந்துடுறாங்க, அவன் எங்கேயும் விடுதலை பெற்றக்கூடாது. எங்கே கட்டி கொடுத்துருக்க உன் பொண்ணை அப்படின்னு தான் கேட்பாங்க. வடகையை எடுத்து கம்பில் கட்டி வச்சுட்டு வர்ற மாதிரி தான் ஒரு பையன் கையில் போய் அவன் காலில் இவங்க இந்த பெண்ணுடைய காலை கட்டி போட்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு அவள் வந்து சுதந்திரமாக எங்கேயும் இயங்க முடியாது. கட்டி கொடுத்தாச்சின்னு தான் பேசுவாங்க கிராமத்தில், கட்டி வச்சிருக்கிறோம் தான் சொல்லுவாங்க. ஃப்ரீடம் இல்லை, சுதந்திரம் இல்லை. ஆக கல்வி மறுக்கப்பட்டது, சொத்துரிமை மறுக்கப்பட்டது, அதிகாரம் மறுக்கப்பட்டது, கருத்தை சொல்லுகிற சுதந்திரம் மறுக்கப்பட்டது. தான் விரும்புகிற ஒருவனை, நான் இவனை விரும்புகிறேன், இவனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு பெண் துணிந்து தன்னுடைய பெற்றோரிடத்திலே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவள் நடத்தை கெட்டவள், சொல்லக்கூடாது. அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களோ அவள் கல்யாணம் பண்ணிக்கணும். 30 வயது மூத்தவனாக இருந்தாலும் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தாய்மாமன் என்கிற பெயரிலே அவனை கட்டி வைப்பார்கள், சொந்தக்காரன் என்கிற பெயரிலே கட்டி வைப்பார்கள். சொத்து வேறு யாருக்கும் போய்விடக்கூடாது என்பதற்காக, சொத்து சேர வேண்டும் என்பதற்காக கட்டி வைப்பார்கள். பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமையும் உண்டு. இவையெல்லாம் சமூகத்திலே பெண்களுக்கு எதிராக நீண்ட நெடுங்காலமாக நிலவி வந்த ஒடுக்குமுறைகள். மக்கள் தொகையிலே சரிபாதி பெண்கள், இப்போ 130 கோடி இந்தியாவின் மக்கள் தொகை என்றால் 65 கோடி பேர் பெண்கள் இருக்கிறார்கள். 65 கோடி பேரை ஒட்டுமொத்தமாக முடக்கிவிட்டு இந்தியா எப்படி வல்லரசாக முடியும்? 65 கோடி பேரை அடிமைகளாகவே வைத்திருந்தால் எப்படி இந்தியா வளர்ச்சி அடையும்? ஆக இந்த சிந்தனைகளை எல்லாம் நமக்கு முன்னால் தோன்றிய பல புரட்சியாளர்கள், அவர்கள் ஆண்கள்தான், ஆனால் பெண் உரிமைகளுக்காக பேசியவர்கள். ஆகவே பெண் விடுதலை என்பது பெண்களால் மட்டுமே நிகழ்ந்து விடுவதில்லை, பெண்ணியம் என்பது பெண்கள் மட்டுமே பேசுவதில்லை. ஆண்களாயிருக்கிற பெண்ணிய சிந்தனையாளர்களின் பங்களிப்பும் இதில் மகத்தானது. அவர்கள் பிறப்பால் ஆண்கள், ஆனால் சிந்தனையால் பெண் விடுதலையை ஏற்கக்கூடியவர்கள். எனவே பெண்ணுரிமை களத்தில் பெண்ணியம் பேசுகிற ஆண்கள் ஜனநாயக சக்திகள் என்று பொருள். அங்கதான் டெமோக்ராட்டிக் ஃபோர்சஸ். பெரியார் யார்? அவர் ஆண் பிறப்பால், ஆனால் பெண்ணுரிமையை பேசினார். அவர் ரொம்ப கொலோக்கியலாக பேசினார். என்ன பேசினார்னா, நீ ஏன் கூந்தல் வளர்க்குற, அவனை மாதிரி கிராப்பு விட்டு, அவன் ஆம்பளையாக இருக்கிறவன் கிராப்பு விட்டுறான், நீ எதுக்கு கூந்தல் வளர்க்குற? பெரியார் கேட்டார். ஆம்பளைக்கு 4 முழம் வேட்டி, பொம்பளைக்கு ஏன் 16 முழம் சேலை? அதற்கு அவர் புதிய விளக்கங்களை கொடுத்தார், புதிய விளக்கங்களை கொடுத்தார். ஆம்பளையும் பொம்பளையும் புருஷனும் பெண்டாட்டியும் சேர்ந்து நடந்தால் புருஷனுக்கு முன்னால் பெண்டாட்டி 1 அடி கூட நடந்துடக்கூடாது. புருஷன் தான் நடந்து போகும்போது முன்னாடி போகணும், பெண்டாட்டி புருஷனுக்கு பின்னால் 1 அடி வரணும். அதுக்காக தான் உடம்பில் 16 முழம் சேலையை சுற்றி விட்டாங்க. இவன் 4 முழம் வேட்டியை கட்டிக்கிட்டு முழங்காலுக்கு மேலே தூக்கி மடித்து கட்டிக்கிட்டு அவன் வேகமாக நடக்கலாம், ஆனால் பெண்டாட்டி புடவையை தூக்கி முழங்காலுக்கு மேலே கட்ட முடியாது, கட்டக்கூடாது. கட்டினால் அது அபத்தம், அது நடத்தை சம்பந்தமான கேள்வியாகிவிடும். 16 முழம் சேலையை சுற்றி விட்டு அதில் கொசவம் வேறு செய்ய போட்டு கட்டி கொள்வார்கள். அவர்கள் ஆணுக்கு கணவனுக்கு முன்னால் 1 அடி கூட வேகமாக நடக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த 16 முழம் சேலை. பெரியார் சொன்னார், கூந்தல் எதற்கு என்று கேட்டபோது பெரியார் சொன்னார், புருஷன் நோஞ்சானாக இருந்தால் கூட பொண்டாட்டிகிட்ட அவன் அடி வாங்கக்கூடாது, கூந்தலை முடியை வளைச்சி பிடிச்சிட்டான்னா பொம்பளைங்களால் திமிர முடியாது. புருஷன் இலகுவாக மனைவியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு கூந்தல் பயன்படுகிறது, அதனால் நீ கராப்பு விட்டுனார் பெரியார். புடவை கட்டாத பேண்ட்டு போடுன்னார். இன்றைக்கெல்லாம் பேண்ட்டு போடுற பார்க்குறோம் நம்ம பெண்கள், சுடிதார் போட்டால் கூட அது பேண்ட்டு மாதிரி தான் இருக்குது, அது புடவை இல்லை.
மிடி போட்டால் கூட இன்றைக்கு அந்த மாதிரி உடையில் ஒரு சுதந்திரம் வந்து வந்திருக்கிறது. இது பெரியார் விரும்பினார், பெரியார் விரும்பினார். காலில் கொலுசு போகிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். இப்போ இருக்கிற கொலுசில் வந்து சலங்கை சத்தம் இருக்காது, அப்போ இருக்கிற கொலுசில் சலங்கை சத்தம் இருக்கும். புதிதாக திருமணம் செய்து கொள்ளுகிற பெண்கள் மருமகள் வீட்டுக்கு வந்தால் அவள் நடமாட்டம் மாமனார் மாமியாருக்கு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கொலுசு போட்டு நடந்தால் சல் சல்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ அவள் எங்கே போகிறா, தோட்டத்துக்கு போயிருக்காளா, சமையல் அறையில் இருக்கிறாளா, வரவேற்பு அறையில் இருக்கிறாளாங்கிறது அவள் நடக்கும்போதே தெரியும். அதை கண்காணிப்பதற்காகத்தான் பெண்களின் கால்களில் சலங்கை சத்தத்துடன் கூடிய கொலுசு அணிய சொல்லுகிறார்கள். மூக்கு குத்தாதே, காதை குத்தாதே, கொலுசு போடாதே, இதெல்லாம் ஆண்கள் உன்னை அழகுபடுத்துகிறோம் என்கிற பெயரால் அந்த அழகியல் என்கிற ஒரு கட்டுக்குள்ளே உங்களை கொண்டு போய் ஒடுக்குகிறார்கள். நீ சுதந்திரமாக இரு. இப்படி ஒரு போதனையை பெரியாரை போல் வேறு யாரும் சொல்லி இருக்க முடியாது. அந்த புத்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், பெண் ஏன் அடிமையானால் என்கிற புத்தகத்தில்.